ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்றும் அன்போடு உங்கள் செந்தில்குமரன். எஸ் எஸ் வாசன் இந்தியில் வந்த ஒரு படம் பூல் அவர் பத்தார் அப்படின்னு, அந்த படத்தை வந்து தமிழில் எம்ஜிஆரை வச்சு ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். தர்மேந்திரா இவங்க நடிச்ச படம், வித்தியாசமான கதை தான். ஒரு திருடன் வந்து பார்த்தீங்கன்னா திருடிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், கரடு முரடான ஆள். ஆனால் வந்து ஒரு தடவை திருட போகும்பொழுது ஒரு வீட்டில் போகிறான். வீட்டில் யாருமே இல்லை, எதுவுமே திருடுறதுக்கு பெருசாக பொருள் இல்லை. ஆனால் ஒரு ரூமில் வந்து ஒரு விதவை பெண்மணி வந்து, இளம்பெண் வந்து நோய்க்கு சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். என்னன்னா வந்து அவள் வந்து சிறு வயதுலேயே பால்யவாகம் பண்ணிக்கிட்டு, 5 வயசு 6 வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவள் புருஷன் ஞாபகம் கூட, முகம் கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா இவளுக்கு 5 வயசில் மேரேஜ் நடந்தால் ஒரு 7 வயசுலேயே புருஷன் இறந்து போயிடுறான். ஆனால் அவள் விதவை, அவள் வெளியே வரக்கூடாது, அவள் தேவையில்லாத பெண் அப்படிங்கிறதால ஒரு சூழலில் அங்கேருந்து கிளம்பி போகிறோம். இவர நோயில் இருக்கான், இவளை அங்கேயே விட்டு சாகட்டுன்னு விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த திருடனுக்கும் அவளுக்கும் ஒரு உறவு நட்பு வருது. அந்த திருடனுக்கு முன்பே ஒரு காதலி இருக்கிறாள். என்ன ஆச்சு, திருடன் வந்து தன்னை வந்து வச்சு பயன்படுத்தி தன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற பாசை என்ன பண்ணான் இப்படிங்கிறது தான் வந்து அந்த பூவுள்ள ஒரு பத்தரோடைய கதை. அந்த கதையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த கதையை ஒத்துக்கிட்டார். முன்பே சொன்ன மாதிரி அது வந்து தன்னுடைய இதுக்கேற்ற ஒரு மாடர்னான படமாக இருக்கணும்னு வாசன் ஆசைப்பட மாடர்னாக இருக்கட்டும், அதே நேரம் பார்த்திங்கன்னா அது என்னுடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு எம்ஜிஆர் ஆசைப்பட இங்கே தான் வந்து சில டக்கப்பார்கள் ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் கதாநாயகனாக முடிவு செய்யப்பட்டார், அது முன்பே முடிவானது. ஜெயலலிதா கதாநாயகியாக முடிவு செய்யப்பட்டார், யார் அந்த திருடனை காதலிக்கிற அந்த காதலியாக முடிவு செய்யப்பட்டார். முக்கியமாக அந்த படத்தின், அந்த இந்தி படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரம் அந்த இளம் விதவை தான் பார்த்திங்கன்னா. அதுக்கு யாரை போடுறதுன்னு யோசிக்கும் பொழுது சவுகார் ஜானகி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மிக புகழ்பெற்ற நடிகையாக இருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப படித்தவங்க, நிறையா இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கிறவங்க, இங்கிலீஷில் பேசுகிறவங்க அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ஜெயலலிதாவும் சவுகார் ஜானகி மட்டும் இருந்திருக்காங்க. இதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. செட்டில் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிக்கிறது, ஒரு முகம் திருப்பிக்கிறது, பேட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து லைட்டாக தாக்குற மாதிரி, இப்படி சின்ன ஒரு கோல்டு வார் ரெண்டு பேருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பட் சவுகார் ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த இந்தி படத்தை பார்த்துருக்காங்க, அது பயங்கரமான கேரக்டர், அந்த இளம் விதவை கேரக்டர், அது கிடச்சா பின்னிடலாம் அப்படின்ட்டு நேரடியாக எம்ஜிஆர்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு அதை நான் பண்ண ஆசைப்பட்றேன், நல்லா பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சவுகார் ஜானகி வாய்ப்பு கேட்டது வாழ்க்கையிலே 2 தடவை தானாங்க. அவங்க பண்ண முதல் படம் 1950ஸில் வந்து நினைக்கிறேன், சவுகார் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க. படம் வந்தது, மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அவங்க யாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு 18 வருஷம் கழித்து இன்னொரு தடவை வாய்ப்பு கேட்குறாங்க சவுகார்னா, அந்த இளம் விதவை கேரக்டர் பண்ணுன்னு தான். எம்ஜிஆருக்கு அது பயங்கரமான ஷாக்கு, எம்ஜிஆர் ஓகேன்ட்டார். அதே மாதிரி எஸ் எஸ் வாசன்ட்ட போது அவங்களுக்கும் திருப்தி தான், நல்லா பண்ணுவாங்கன்றதால இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வழக்கம் போல் 2 பேருக்குமான சிக்கல், முக்கியமாக கடைசியில் வந்து யார் பேரை முதல்ல போடுறது அப்படின்னு. இந்தி படம் பிரகாரமும் படத்தின் கதாபாத்திரம் பிரகாரமும் சவுகார் பேரை தான் முதல்ல போடணும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப போராடி, எஸ் எஸ் வாசன்ட்ட போராடி அவங்க பேரை முதல்ல போட வச்சு அடுத்து சவுகார் பேரை போடுற அளவுக்கு டைட்டிலில் நடந்தது. இதெல்லாம் படம் முடிஞ்சப்புறம். ஆனால் இதுக்கு முன்பே பல விஷயங்கள் என்னென்னா, அந்த படத்தில் வந்து அந்த ஒத்துக்கிட்டு போன உடனே சில விஷயங்கள் எம்ஜிஆர் சொல்கிறார். அந்த இந்தி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் விதவையை வந்து தர்மேந்திரா கடைசியாக திருமணம் பண்ணிக்குவார். அதுதானே புதுமை, அதுதானே ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து அமரர் எஸ் எஸ் வாசன் மாதிரி அவங்க அப்படி தானே படம் முடிக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதுக்கு ரத்த கண்ணீர்லாம் முன்னே அந்த மாதிரி கிளைமாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் எம்ஜிஆர் வேறு ஆங்கிளில் யோசிக்கிறாரு இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டு தான்,
அது முன்பே வந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அந்த ஜெயலலிதா நடித்த கதாபாத்திரம் எம்ஜிஆர் காதலிக்கிறாங்க. காதலிச்சுட்டு இருக்கும்போது இந்த காதலுக்கு அப்புறம்தான் போயிட்டு அந்த இளம் விதவையை வந்து ஹீரோ சந்திக்கிறான். அப்போ கடைசியில் வந்து என்னதான் வந்து புரட்சி புதுமைனாலும் அந்த ஹீரோவை வந்து இந்த காதலியை அம்போன்னு விட்டுட்டு இளம் விதையை மேரேஜ் பண்ணிக்கிறான்னா அது எப்படி வந்து நியாயமாக இருக்கும், எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்கன்னு எம்ஜிஆர் ஆர்கியூ பண்ணுறார். ஒரு நிலையில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அந்த இந்தி படத்தில் வந்து இளம் விதையை ஹீரோ மேரேஜ் பண்ணிப்பான். எம்ஜிஆர் வற்புறுத்தலுக்காக இதில் அந்த இளம் விதவை கதாபாத்திரம், அந்த சவுகார் ஜானிய கதாபாத்திரம் கடைசியாக இறந்து போகிற மாதிரி மாற்றிட்டு இதை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த காதல் ஜோடி திருமணம் பண்ணி படத்தை முடிக்கிறதா வாசன் ஒத்துக்கிட்டார். கொஞ்சம் ஒரு திருப்தியே இல்லை, என்னடா அது நம்ம ஒரு மாதிரி பண்ண ஆசைப்படுறோம், எம்ஜிஆர் வேறு பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு இருந்தாலும் ஒத்துக்கிட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரியே எம்ஜிஆர் சொல்கிற மாதிரியே கிளைமாஸ் வச்சுக்கலான்னு. காஸ்டியூம் அடுத்த பிரச்சனை வருது. அவர் வந்து என்னென்னா வாசன் சார் என்ன நினைக்கிறாருன்னா அந்த இந்தி படத்தில் உள்ள மாதிரி ஒரு ரக்குடான ஒரு அவன் திருடன் தான் பக்கா திருடன், 10% திருடன். அவன் பொறுக்கி அவனுக்கு ஏற்ற காஸ்டியூம் பிஹேவியர்லாம் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நான் எனக்கு அது செட் ஆகாது, நான் திருடனாகவே இருந்தாலும் நல்ல திருடன்னு சொல்லணும், நாலு பேருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லணும், இரக்கம் உள்ள திருடன்னு சொல்லணும், அதே மாதிரி காஸ்டியூம் வந்து எனக்கு ஸ்டைலிஷாக கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அடுத்து ஒரு இது வருது. அதையும் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் எஸ்எஸ் வாசன் ஒத்துக்கிறார். முக்கியமான ஒரு இடத்துல சிக்கல் வருது. என்னென்னா ஒரு சீனில் அந்த திருடன் குடிச்சிட்டு வரணும், குடிச்சிட்டு வந்து போதையில் விழுற மாதிரி ஒரு சீன். எம்ஜிஆர் அந்த மாதிரி சீன் வேணாம் அப்படின்றார். இல்லைங்க நான் குடித்தேன் அப்படிங்கிறத என்னுடைய ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, வேணாம் அப்படின்றாரு. வாசன் பார்த்துட்டு அவருக்கு அவருடைய சினிமா அந்த தாட்லாம் வேறு. ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். திருடன்னா திருடன் தான், எல்லாம் பண்ணுவான். நீ வந்து ஒரு மிகப்பெரிய தாதாவுக்கு வந்து அடிமையாக இருக்க, அவன் கேட்குறதெல்லாம் வந்து ஊரெல்லாம் திருடி அவன்கிட்ட கொண்டு கொட்டுற, அங்கேயே இருக்கிற ஒரு பெண்ணு அதுதான் ஜெயலலிதா கதாபாத்திரம், அதை வந்து நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணுறவன் வந்து எல்லாம் தான் பண்ணுவான், நீ எப்படி நல்ல திருடனா எப்படின்ற மாதிரி அதில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு வாசன் சார் முடிவு பண்ணிடுறார். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிகாரனா குடிச்சிட்டு வர மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டார். ஒரு சின்ன விஷயம், இந்த சீனை எப்படி நடிக்கிறது, நடிச்சுட்டா எஸ்எஸ் வாசன் மாதிரி பெரிய ப்ரொடியூசர்கிட்ட அப்புறம் தூக்குறதெல்லாம் அன்றைய லெவலில் எம்ஜிஆரால் நடித்து பார்க்க முடியாத விஷயம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த காட்சியோட ஷூட்டிங்கை மட்டும் எம்ஜிஆர் தள்ளி தள்ளி போடுறார். ஒரு நிலையில் எஸ்எஸ் வாசன் அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நிச்சயமாக இந்த சீன் நடிக்க ஒத்துக்க மாட்டார். என்னென்ன ஒத்துக்கிட்டோம், ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருடனாக வந்து பக்காவாக இருக்க திருடனை வந்து சாஃப்டாக மாற்ற சொன்னார், மாற்றணும். ஒரிஜினல் படத்தை இந்தி படத்தை கிளைமாக்ஸையே மாற்ற சொன்னார், மாற்றணும். காஸ்டியூம் வந்து ஸ்டைலாக போடணுன்னாரு திருடன் மாதிரி இல்லாமல், அதையும் மாற்றணும். இப்போ இந்த சீனும் முடியாதுன்னா இது யாருடைய படம், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்திருக்கு. அப்போ வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் நம்பியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வாசன் சாருடைய ஒரு முக்கியம், அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி. புரிஞ்ச உடனே ஒரு நாள் இனி இந்த சீன் நடிக்க எம்ஜிஆர் வரமாட்டார்னு புரிஞ்ச உடனே நம்பியாரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நம்பியார் ஒரு காரில் கிளம்பி ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆரை பார்க்க போனார். பார்த்த உடனே எம்ஜிஆர் வராரு, வரவேற்கிறாரு, பேசினா என்ன விஷயன்றாரு. இல்லைங்க இந்த மாதிரி ஐயா சொன்னாங்க அந்த சீனில் வந்து நீங்கள் குடிக்கிற மாதிரி நடிக்கணும், இல்லைங்களே அது வந்து நல்லா இருக்காதுங்களேன்னு எம்ஜிஆர் வழக்கம் போல் அவருடைய பாயிண்ட்டை சொல்கிறார். இல்லைங்க அது கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாருங்கன்னு நம்பியார் வறுப்பு. நம்பியார்னா நடிகர் நம்பியார்னு நினச்சிக்காதீங்க, எஸ்எஸ் வாசனுடைய அவருடைய உதவியாளர்னு சொல்லலாம், அல்லது முக்கியமான காரியதரிசின்னு சொல்லலாம். வேணுங்கன்றார் எம்ஜிஆர், முடியாதுன்றார். நேராக என்ன பண்ணார்னா நம்பியார் பின்னாடி வந்து டிக்கியை திறந்தார், எடுத்து பெட்டி பெட்டியாக ரீல்ஸ் எடுத்து வெளியே போடுறார். பார்த்தா உள்ளே போயிட்டு ஒரு பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வர்றார். இல்லைங்க முதலாளி சொல்ல சொன்னார், நீங்கள் வந்து அந்த சீன் நடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் எடுத்த படத்தை, இது வரைக்கும் எடுத்ததுன்னா முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது,
நீங்கள் அந்த சீன் நடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்த இந்த இந்த ரீல்ஸ் எல்லாம் கொளுத்திட்டு வர சொன்னாருங்கன்ட்டு ரீல்ஸை போட்டு கரசினோட நிற்கிறாரு நம்பியார். யாருக்குமே பதறாத எம்ஜிஆர் பதறிட்டார். என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னா, அந்த படம் நின்று போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ எஸ் எஸ் வாசன் ஒன்றுமே கிடையாது, அவர் ப்ரொடியூசர் பார்த்தவர். ஆனால் எம்ஜிஆரின் 100வது படம் நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஜெமினிக்கு பண்ணுறாரு நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஜெமினியின் முதல் கலர் படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ, அந்த இந்தி படத்தை பண்ணுறாங்க. இந்த படம் நின்று போச்சுன்னா இமேஜ் வைஸ் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஷாக். எம்ஜிஆர் வந்து பதறி போயிட்டு என்ன நினச்சிக்கிட்டு அவருக்கு அவருக்குரிய அந்த உரிமையோட கோபமாக பேசிட்டு, முதல் நாள் எடுத்து உள்ளே வைங்க அப்படின்ட்டு வச்சுட்டு, நான் பேசுகிறேன் முதலாளிட்ட போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்ச உடனே எம்ஜிஆர் வந்து வாசனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அப்படின்னு உடனே அவரும், ஏன்னா மிகப்பெரிய மனிதர் இல்லையா வாசனும், எம்ஜிஆரை இந்த சூழலுக்கு ஆளாக்குங்கிறது வேறு வழி இல்லாத சூழல். இறங்கி வரும்போது அவரும் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்கார். தாராளமாக எடுத்துக்கோங்க ராமச்சந்திரன், அல்லது எம்ஜிஆர் என்ன சொன்னார் நமக்கு தெரியாது. அப்படின்னோடனே எம்ஜிஆர் வந்து அந்த படத்தின் பாடல்கள்லாம் எழுதுனது வாலி, வாலியை கூப்பிடுறார். வாலியை கூப்பிட்டு, இந்த பார், நீ தான் கவிஞர், நீ தான் பாட்டு எழுத போகிற, இப்போ அந்த இடத்துல ஒரு குடிச்சிட்டு வர மாதிரி ஒரு பாட்டு வேணுன்றார். இந்த பாட்டு வந்து வாசன் சார் சொல்கிற மாதிரியும் இருக்கணும், நான் வந்து என் இமேஜுக்கு பங்கம் இல்லாத மாதிரி இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் உட்காந்து பேசியிருக்காரு, அப்படியே யோசிக்கிறாங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இப்போது சரி அந்த கதாபாத்திரம் நான் குடிச்சிடுறேன், ஆனால் எனக்குள்ள அந்த எம்ஜிஆர்ன்ற இமேஜ் பாதிக்காமல் என் மனசாட்சி வெளியே வந்து, வெளியே வந்து, அட பாவி குடிக்கலாமாடா, நியாயமாடா, குடித்தா நீ மனுஷனாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாட்டு வேணும். இப்போ வாசன் சார் சொல்கிற மாதிரி அந்த சீன் நான் குடிச்சிட்டு வரேன், ஆனால் என் மனசாட்சி என்னை வந்து அப்பாட்டு வேணும்னோடனே வாலி வந்து யோசிச்சு, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீதான் ஒரு மிருகம் அந்த மதுவில் விழும் நேரம். பாட்டு வரி வர வர எம்ஜிஆர் பயங்கர ஹாப்பி. இப்போ அந்த பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாசன்கிட்ட போகிறாங்க, இந்த மாதிரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் குடிச்சிட்டு வரார், பட் எம்ஜிஆரோட இமேஜுக்கு பங்கம் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே வந்து மனசாட்சியாக வந்து பாடுறோன்னே வாசன் வந்து எம்ஜிஆர் அப்படி பாராட்டிருக்கார். அன்னைக்கு ரொம்ப தந்திர காட்சிகள்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி கிராஃபிக்ஸ் வந்தப்புறம் அதெல்லாம் சாதாரண விஷயமாயிடுச்சு. ஒரு எம்ஜிஆர் அந்த குடித்து விட்டு வந்து அப்படியே வந்து போதையில் வரும்பொழுது பல்வேறு பிரம்மாண்டமான தோற்றங்களில் பல்வேறு வண்ணங்களில் சொன்னாராம், எம்ஜிஆர் விரும்புகிற மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாராம். பார்த்தீங்கன்னா பல்வேறு அழகான காஸ்டியூமில் வந்து ஒரு ஒளி, மிகப்பெரிய ஒளி உருவமாக வந்து அந்த குடித்து விட்டு இருக்கிற எம்ஜிஆரை வந்து நீ எல்லாம் மிருகமானு சொல்லி பாடுற மாதிரி அந்த பாட்டு வச்சது. ரெண்டு பேருக்கும் திருப்தியாச்சு, படம் எடுத்து முடிக்கப்பட்டது. படம் வந்து 1968 செப்டம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 55 ஆண்டுகளை கடந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. பொதுவாக சொல்கிறாங்க ஒளி விளக்கு படம் வந்து பெருசாக ஓடலைன்ட்டு, அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருந்து என்னவோ பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலேயும் வந்து தயாரிப்பு எஸ்எஸ் வாசன் இருக்கும். இந்த படத்தில் வந்து தயாரிப்பு எஸ்எஸ் வாசன்னு அவர் வாசன் போட்டுக்கவே இல்லை. முதல்ல ஜெமினி வழங்கும்ன்ற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து ஸ்டுடியோ ஜெமினின்னு வரும், அப்புறம் ப்ராசஸிங் கலர் ப்ராசஸிங் வந்து ஜெமினி லெபார்ட்டரின்னு வரும். ஆனால் தயாரிப்பு யாருங்கிற பேர் மட்டும் வரவே வராது. படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, ஒளிவிளக்கு அமைந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் தெரியாது, எஸ்எஸ் வாசனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னென்னா எம்ஜிஆரில் உடல்நிலை சரியில்லாமல் வந்து பாதிக்கப்பட்டு அமெரிக்கா போயிட்டு சிகிச்சைக்கு இருந்து அவர் பிழைப்பாரோ இல்லையோ அப்படிங்கும்போது ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க, உலகமெல்லாம் எங்கு எம்ஜிஆர் ஃபேன்ஸ் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அந்த பாட்டை வந்து ஒளிபரப்பி கொண்டு காவடி எடுத்தாங்க, பாத யாத்திரை போனாங்க, தங்களை வருத்திக்கிட்டாங்க, விரதம் இருந்தாங்க. என்ன பாட்டுன்னா, ஆண்டவனே உன் பாதங்களை கண்ணீரில் நீராட்டுவேன், இந்த ஓர் உயிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன்னு
அந்த ஒளி விளக்கு படத்தில் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த இளம் விதவை வந்து முருகர்கிட்ட வேண்டுற மாதிரி அந்த பாட்டு, அந்த வேண்டுதலுக்கு பிறகு தான் அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலிருந்து மீள்வார். படத்தில் ஆரம்பத்தில் டைட்டிலில் வந்து ஒரு பையன் சின்ன வயசு எம்ஜிஆர் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான், ஒரு இடத்துல கேமரா இருக்கும், டக்குன்னு அந்த பையன் முடித்த உடனே வயதான இளைஞனாகன எம்ஜிஆர் வர மாதிரி ஒரு ஓடி வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். கேமரா கிட்ட வந்து நின்று திரும்பி பார்த்த உடனே ஃப்ரீஸ் பண்ணி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்கும்னு போடுவாங்க. அந்த ஃப்ரீஸ் இப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த வகையில் டெக்னிக்கலாகவும் சரி, எம்ஜிஆருக்கு இமேஜ் கொடுத்த வகையிலும் சரி, ஒரு மறக்க முடியாத படமாக இருந்த வகையிலும் சரி, எம்ஜிஆர் போராடி ஒரு மிகப்பெரிய மூவி மொகலும்பாங்க, அதாவது தயாரிப்பு பேரரசன் எஸ்எஸ் வாசன் அவரோட போராடி தன்னையும் தற்காத்து கொண்டு அவருக்கு இமேஜுக்கும் எந்த பங்கமும் வராமல் இந்த படத்தை முடித்த விஷயத்திலும் சரி, ஒளிவிளக்கு பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் மிக சுவாரஸ்யமான படமாகவே என்றென்றைக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.